நந்தன் அவர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும் நந்தன் அவருக்கு அப்படின்றதும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து சூப்பரா தமிழ் பேசுறீங்களே, எந்த ஊர் நீங்க? நான் ஆந்திரா. ஆந்திரா? பட் தமிழ் எப்படி இவ்வளோ ஃப்ளூயண்டா? இல்ல, அம்மா அப்பா இங்க செட்டில்ட் இருந்ததுனால அப்பப்போ ஹாலிடேஸ் அப்போ வருவாங்க. சோ அந்த டைம்ல கத்துக்கிட்டேன், சின்ன சின்னதா கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டு. சோ அப்படி அப்படி சூப்பர். அண்ட் நீங்க ரெண்டு ரோல் வந்து பிளே பண்ணிருக்கீங்க. சோ கவினாவும் இருந்திருக்கீங்க, இப்போ கௌதமாவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்ற எங்களுக்கு தெரியும். சோ கவினுக்கும் கௌதமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன நீங்க பாக்குறீங்க? அண்ட் இந்த கேரக்டர் எப்படி பிளே பண்ணலாம் நீங்க இருக்கீங்கன்றத பத்தி சொல்லுங்க. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஃபேமிலி செட்டப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கேரக்டர் அப்ரோச் பண்ணுற விதம் இருக்குல்ல, சில இஷ்யூஸை எல்லாத்தையும், அது மாதிரி சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் என்னன்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பட் பியூட்டிஃபுல் கேரக்டர், நிஜமான சொல்கிறேன், நல்ல கேரக்டர். எனக்கு ஒரு ஆர்க் சொன்னாங்க, ஓவரால் ஆர்க் சொன்னாங்க, லவ்லி கேரக்டர். ஆடியன்ஸ் வந்து இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கவின் பிடிச்சிருக்கா, கௌதம் பிடிச்சிருக்கா? கவின் நான் எப்படி மறக்க முடியும், எனக்கு லைஃப் கொடுத்த கேரக்டர்ல கவின், அது என்னைக்குமே பயங்கர ஸ்பெஷல். கௌதமியும் அந்த அளவுக்கு கொண்டு போகணுன்றதுதான் எனக்கு அடுத்த டார்கெட். சூப்பர். சோ எஸ் பிந்து, நீங்க சொல்லுங்க. இலக்கியா அப்படின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அந்த பேரை கேட்கிறப்பே. இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க, பட் இது வரைக்கும் நீங்க பண்ண கேரக்டர்ஸ்க்கும் இலக்கியா வந்து எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? இலக்கியாவும் ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி. ஸோ என்னன்னா, அந்த தாய்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்க எவ்வளோ நம்ம மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க, நம்ம எந்தளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது. என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம அது வந்து அது நார்மலாக எடுத்துக்கிட்டு நம்ம அது வெளியில் காட்டிக்காமல் நம்ம ப்ரௌடாக அண்ட் போல்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி தைரியமாக வந்து முன்னேறுறோன்ற ஒரு விஷயந்தான். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான வைப்லேயே போகும். அது பிடிச்சிருந்தது. இது இன்ஃபேக்ட் இவங்க கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கமிட் ஆகிட்டேன் ப்ராஜெக்டில். அப்போ என்னை உட்கார வச்சு கதை சொன்னாங்க, ஒரு ஓவரால் ஆர்க் ஒன்று சொன்னாங்க. அதான் கேட்டு முடிச்சுட்டு சொன்ன ஃபஸ்ட் விஷயம், யார் இருந்து அந்த பொண்ணு யார், யாரை கேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ரோல், அவ்வளோ சாலிடு, அந்த ஃபுல் கதையை சுமக்கணும்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது, இமோஷனு, ரொமான்ஸு, குட்டு பேடு எல்லாமே இருக்குது, மீட்டியான ரோல். அதுக்கப்புறம் தான் ஷீ காட் செலக்டட். சம்மர் ரோல். சூப்பர். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய லொக்கேஷனில் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தரை வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க நிறைய. ஸோ இப்போ வந்து ஒரு புரிதல் கண்டிப்பாக இருந்திருக்கும், இவ்வளோ நாள் ஷூட்டிங்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய பிந்துவை பார்த்தோன்னே என்ன நினச்சிங்க? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஃபஸ்ட்டு பிந்துவை மீட் பண்ணது வந்து நம்ம இலக்கியாக்கு டெஸ்ட் ஷூட் வச்சாங்க, ரெண்டு பேரும் பேரா நடிக்க வச்சு டெஸ்ட் ஷூட் வச்சாங்க. அப்போ உள்ள அவங்க மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க, நான் அடுத்தது மேக்கப் போட போகிறேன், ஹலோ ஹலோ அப்படியே போயிடுச்சு. நினச்சேன் ஓகே, இந்த பொண்ணு ரொம்ப ரிசர்வ்டு போல் இருக்குது நம்மளை மாதிரி. அப்புறம் பார்த்தா தெரியுது நல்லா நல்லா பேசுகிற ஆள் தான். ஆக்சுவலி எனக்கு ஜென்ரலாக ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஐ வில் டேக் லாட் ஆஃப் டைம். பட் வித் பிந்து எனக்கு அது பெருசாக கஷ்டமாகவே இல்லை, ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே வி ஸ்டார்டட் டாக்கிங். ஸோ அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்துருச்சு. ஓகே. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய நந்தனை பார்த்த உடனே என்ன அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்னவா இருந்தது? அதான் ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப சைலண்டா இருக்காரு. ஓ, இப்போவும் ஜென்டில்மேன் தான் அவரு? இல்ல, புரியல. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்டில்மேன், இப்போக்கும் டிஃபரன்ஸ் சொல்ல வரல. அப்ப பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நோ சேஞ்சஸ், இஸ் வெரி நைஸ் பர்சன். ஸோ அப்போது வந்துட்டு சரி சைலண்ட்டாக இருக்காங்க, நம்ம போய் பேசுவோமே இல்லை அவர் பேசுவாரா என்ன ஏது, சரி ஓகே நம்ம மீட் பண்ணும்போது ஹாய் ஜி, குட் மார்னிங் ஜி அப்படின்னு சும்மா கலாய்ச்சிக்கிட்டே ஜாலியாக ஒரு கிடிஷான ஒரு சூப்பராக போயிட்டு இருந்தது செட்டில் எல்லாமே. ஸோ ஃபன்னியாக இருக்கும், கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, நானும் கலாய்ப்பேன். ஸோ வெரி ஃபன்னி, வெரி ஹாப்பி அண்ட் ஒர்க் வித் ஹிம். ஸோ நீங்கள் அவரோட ஆக்டிங் வந்து பார்த்துருப்பீங்க, ஸோ க்ளோஸாக நீங்கள் தான் வாட்ச் பண்ணுறீங்க, மானிட்டர்லாம் பார்த்து வந்து சொல்லுவீங்க, நிறைய விஷயங்கள் சஜஷன்ஸ்லாம் வந்து கொடுப்பீங்க, சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு அப்ரிஷியேட்லாம் பண்ணுவீங்கல்ல. அவருடைய ஆக்டிங்க்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் டென்னுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? சரி, ஒரு மார்க் குறைச்சிக்கிறேன், நைன். நைன்? எஸ். ஸோ நைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோமா? எதனால் அந்த ஒரு மார்க் போச்சு? சரி, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். என்னையே சொல்லுவாரு அவரு, அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு. இல்ல அஸ்வத், பிந்து சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து உண்மையிலேயே ஜென்டில்மேன் தான் போல. சோ அதனால சூப்பர். ஆனா சீக்கிரமே பயங்கரமான ரொமான்ஸ்ல வந்து காத்துட்டு இருக்கு, கண்டிப்பா ரொமான்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 10க்கு எவ்வளவு கொடுக்குறீங்க மார்க்? நான் ஒரு ஆடியன்ஸா பிந்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே. பிந்துட்ட நான் பார்த்த விஷயம் ஆக்டிங்ல வந்து பேசிக்கா ஷீ இஸ் குட், ப்ராப்பர்லி ஷீ இஸ் குட்.
அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் டைரக்டர் வந்து இந்த மீட்டர் கொஞ்சம் ஏத்துல இறக்குன்னு சொன்னா டக்குன்னு புரிஞ்சு அடுத்த டேக் லொகேட் பண்ணுறாங்க. சில பேருக்குலாம் அது புரிஞ்சு பண்றதுக்கு ரெண்டு மூணு டேக் ஆகும். அந்த டைம் எடுக்கிற ஒரு ஆர்டிஸ்டே இல்லை. அடுத்த டேக்கே அது என்ன புரிஞ்சுக்கிட்டு எது எங்க ஏத்தணும் எங்க இறக்கணுன்றத ஒரு மீட்டர் தெரிஞ்சு பண்ற ஒரு தெளிவான ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே, அண்ட் ஷீ ஹஸ் காட் எ லாங் வே டு கோ. குட். நீங்க எவ்வளவு மீட்டர் போடுறீங்க அத சொல்லுங்க. தேங்க் யூ. மார்க்கா? மார்க் 8 மார்க் போடலாம். 8 மார்க். ஓகே, ஜெனியூனான ஒரு விஷயத்தை வந்து அப்படி பக்காவா வந்து சொல்லியிருக்காரு. ஃபேன்டாஸ்டிக். அண்ட் ரெண்டு பேருடைய கேரக்டர் பத்தி சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஃபேமிலியை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. யார் யார் என்னென்ன ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களா ரெடியா ப்ரிப்பேர்டா உட்காந்து இலக்கியா வந்து பாக்க ஆரம்பிச்சிருவோம். என் ஃபேமிலியில வந்துட்டு அம்மா, தம்பி அண்ட் மாமா, அம்மாவோட அண்ணன், அவங்களோட வைஃப் அண்ட் டாட்டர். ஸோ நாங்கள் தான் எங்கள் ரோல்ஸ் எல்லாமே இது. ஸோ அம்மா வந்துட்டு அப்பா இல்லை. ஸோ அதனால் தம்பி நல்லா படிக்க வைக்கணும், நானே வந்துட்டு எல்லாமே சம்பாதிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்ன வேலை இருந்தாலும் அது பால் பாக்கெட் போடுவேன், நியூஸ் பேப்பர் போடுவேன் அண்ட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுவேன் அண்ட் ஈவினிங் ஆனால் அக்கௌண்டண்ட்டாக போவேன். அப்புறமா டைலரிங் மிஷினில் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுறது, எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணிவிட்டு அதில் என்ன மணி ஏர்ன் பண்ணுறனோ அதை சேர்த்து வச்சு தம்பிக்கு, அம்மா மெடிசன்ஸ்க்கு, அது எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருப்பேன். மீன் வைல் அப்போனண்ட்டாக இருக்கிற வீட்டுக்குள்ளேயே அப்போனண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அத்தை வந்துட்டு தம்பிக்கு காசு கொடுக்கணும்னு பார்த்தா டக்குன்னு ஷீல் கிராப் த மணி அண்ட் அவங்களோட பொண்ணு எனக்கு எதுவுமே நடக்க விட மாட்டாள். எனக்கு வர வேண்டியது எல்லாமே மணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஷீல் கிராப். ஸோ ரெண்டு பேருமே பிளான் போட்டு என்னோட நல்லது நடக்கிறது எல்லாமே கெடுத்துடணும்னு சொல்லிட்டு ஸோ தேல் பி கீப் ஆன் பிளானிங் எனி நெகட்டிவான ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்கு மாமா இருக்கார்ல, அம்மா தங்கச்சின்றதுனால அந்த பாசத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி. எஸ் நந்தன், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி. கௌதமோட ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கா? என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான், என்னோடய அம்மா, அப்பா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி அண்ட் என்னோடய அத்தை. அந்த அத்தை கேரக்டர் என்னென்னா, ஈவன் தோ ஐ ஹாவ் அ மதர், அந்த அத்தை வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. நான் அம்மான் தான் கூப்பிடுவேன். எங்கள் அம்மாவை பேர் விட்டு கூப்பிடுவேன், அத்தையை தான் அம்மான்னு கூப்பிடுவேன். ஸோ அப்படி ஒரு ரெண்டு அம்மா இருக்கிற மாதிரி எனக்கு. வெரி பவர்ஃபுல் கேரக்டர் ரெண்டுமே. ஸோ அதில் வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து யாரை நல்லவங்களாக்குது யார் கெட்டவங்களாக்குது, அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், யார் சைட்ஸாக எடுக்கிறேன்னா இல்லையா. அந்த ஃபேமிலிக்குள்ளே இன்னொரு பொண்ணு நான் மேரேஜ் பண்ணி கொண்டு வரும்போது அங்கே நடக்கிற அந்த பாலிடிக்ஸு, ஸோ இதெல்லாம் தான் பேசிக் கிராக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இந்த இலக்கியா சீரியலை பற்றியும் உங்களுடைய கேரக்டர் பற்றியும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்குது. சைலண்ட்டாக காமன் கம்போஸ்டாக இருக்கீங்க. ஆனால் அந்த காமன் கம்போஸ்டான நேச்சரை வந்து நம்ம லைட்டாக அப்படி எடுத்து ஓரம் வச்சுட்டு ஆக்ஷனுக்குள்ளே நம்ம இப்போ இறங்க போகிறோம். என்ன ஃபைட்டா? கையில பெல்லு வாயில சொல்லு. சோ வணக்கம் தமிழாவுடைய ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான ஒரு கேம். இந்த கேம் வந்தாலே நாங்க வந்து ஜாலி ஆயிடுவோம். சோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள். நாங்க வந்து ஒரு டாபிக் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கலர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா ரெட், ப்ளூ, எல்லோ, கிரீன், வயலட், பிங்க் அப்படின்னு மாறி மாறி நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்க போறீங்க. யார் ஒருத்தர் வந்து டக்குன்னு சொல்லாமல் ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் அப்படி யோசிக்கிறாங்களோ, இன்னொருத்தர் வந்து டக்குன்னு பசரை ப்ரெஸ் பண்ணிட்டு பிளாக், ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கலர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க வின்னர். யா மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்கணும். மிஸ் பண்ணிட்டா இன்னொருத்தர் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பசரை ப்ரெஸ் பண்ணி ஆன்சர் சொல்லிடணும். ஓகே, ஸோ ஆர் யூ ரெடி? ரெடி. ஸோ உங்களுக்கான முதல் டாபிக் என்ன அப்படின்னா, விலங்குகள். தமிழ்ல சொல்லணும் அனிமல்ஸ் உடைய பேரை. விலங்குகள். யானை, பூனை, சிங்கம், புலி, குரங்கு, நீர்யானை, சிறுத்தை, ஒட்டகச்சிவிங்கி, கரடி. கரடி வேற யாரு இருக்கா காட்டுல? வேற என்ன இருக்கு? என்ன இங்கிலீஷ்ல பேசுறஸ் தமிழ் தானே? சாரி, அது அதுக்கு தமிழ் கிடையாதுல? அது தமிழ் கிடையாதுல, அப்ப அது ஆன்சரும் கிடையாது. அப்போ ஃப்ளாப், நான் தான் ஜெயிச்சேன். இந்த ரவுண்ட்ல ரெண்டு பேருமே தோத்துட்டீங்க. ரெண்டு பேருமே தோத்துது. ரெண்டு பேரும் ஒருத்தர பார்த்து சிரிச்சுக்கோங்க பார்க்கலாம். ரொம்ப பெருமையா சிரிச்சிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி, வெறும் விலங்குகள். தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லி இருந்தா ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிருப்பாங்க, அதனாலதான் செக் வச்சேன். ஓகே, சோ ரெண்டு பேருமே வந்து தோல்வி அடைஞ்சிட்டீங்க. சோ அடுத்த டாபிக் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் வெனிலா பிஸ்தா ஸ்ட்ராபெரி சாக்லேட் சாக்லேட் சொல்லானந்தமா மேங்கோ பைனாப்பிள் அதே சாப்பிட போல இருக்கீங்க நீ நோவே த்ரீ டூ பிளாக் ஃபாரஸ்ட் ப்ரௌனி ஐஸ்கிரீம் ப்ரௌனி த்ரீ என்னது கலர் வைரட் பேர் வேற சொல்லிட்டேன் சொல்லிட்டியா பட்டர்ஸ்காட்ச் யே ஃபைனலி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க கஷ்டப்பட்டு அப்படிதானே ஆமா யா பட் பரவாயில்ல நம்ம விட்டதை நம்ம வந்து பிடிக்கலாம் ஸோ உங்களுக்கான அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய படங்கள் சிவாஜி ஷியோ சிவாஜி எந்திரன் ஐயோ நானே மறந்தேன் அண்ணாத்தே முரட்டுக்காலை பேட்டை முள்ளு மலரும் காலா நிறைய இருக்கா பாஷா அண்ணாமலை படையாப்பா ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க டை பிரேக்கர் இது இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ரவுண்ட வின் பண்ணிட்டாங்க தோக்குறவங்களுக்கு ஒரு டேர் கொடுப்போம் ஓகே யா சோ உங்களுக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் என்னன்னா நீங்க நம்மளுடைய சன் குடும்பத்துல ஒரு புது உறுப்பினரா இணைஞ்சிருக்கீங்க ஸோ நம்ம சன் டிவி சீரியல்ஸ் இது வரைக்கும் டெலிகாஸ்டான சீரியல்ஸ் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சீரியல்ஸ் எது வேணா நீங்க சொல்லலாம் சன் டிவி சீரியல்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் நந்தன் ரோ சித்தி ரோஜா சித்தி டூ சந்திரலேகா மெட்டியோலி கயல் பாண்டவர் இல்லம் பை போர் சுந்தரி அபியும் நானும் இலக்கியா அன்பேவா அத்திபுகல் திருமகள் ஒன் சரி ஓகே இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு டை பிரேக்கரா நானே ஒன்று சொல்றேன் ரெண்டு பேரும் டக்குன்னு 5 செகண்ட்ஸ் 5 கவுண்ட் பண்ணுவேன் அதுக்குள்ள நீங்க வந்து 5 சீரியலுடைய பேரை சொல்ற போறீங்க யார் வந்து 5 செகண்ட்குள்ள 5 சீரியல் பேர் சொல்றீங்களோ அவங்க தான் வின்னர் ஓகே ரெடி ஹிமா நீங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க Your time starts now. Chandralekha, Roja, Kayal, Sundari, Ilakkiya. Very good. Manapara manittu irundhalu nee. Ippa Nandan bro. Ee kashtam da enakku. Ready? Your time starts now. Chithi 1, Chithi 2, Ilakkiya, Anbeva, Roja. Mudinchu. Avan 3 second liye vandu 5 solltaanga. Neenga 5 second la dhaan 5 sonninga. Aana indha round la Hima win pannitaanga. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு டை பிரேக்கரை கையில பெல்லு வாயில சொல்லல நாங்க நடத்தினதே இல்ல டை பிரேக்கர்க்கே டை பிரேக்கர் திருப்பி டை பிரேக்கர்க்கு இன்னொரு ஒரு பிரேக்கர் எங்களுக்கு புரியல ரொம்ப பெருமையா இருக்கு சோ அதனால இந்த ரவுண்ட்ல அவங்க ஜெயிச்சிருந்தாலும் ரெண்டு பேரும் எங்களையே வந்து டை பிரேக்கர் ரவுண்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா வச்ச வைக்கிறதுனால நீங்க வந்து ரெண்டு பேருமே டேர் பண்ண போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழகான ஒரு பாட்டை ஜோடியா எங்களுக்காக நீங்க பாட போறீங்க கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன் கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே பறக்க பறக்க துடிக்குதே பழக பழக பிடிக்குதே பழைய ரணங்கள் மறக்குதே பெண் தோகை வருடுதே மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே லவ்லி ஃபென்டாஸ்டிக் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இந்த கேமை விளையாடி சூப்பராக டேரம் பண்ணதுனால ரெண்டு பேருக்குமே பாராட்டுக்கள் ஸோ பாய்ஸ் ப்ளீஸ் கிளியர் த ப்ராப்பர்ட்டி ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுடைய கேரக்டரை பற்றி எல்லாமே எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீரியல் இனிமேல் வந்து வேற லெவலில் வந்து போகுது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க இந்த சீரியல் இட் இஸ் கோயிங் டு பி அ லவ்லி சீரியல் ஸோ எல்லாரும் பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் சூப்பர் சூப்பர் பிந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் எல்லாரோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் நம்ம சீரியலில் நடக்கும் டெய்லி எல்லாரும் என்ன கடந்து வராங்க எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாங்க ஸோ அதே தான் சீரியலில் நடக்க போகுது ஸோ அவங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற விஷயங்கள் நிறைய இருக்குது
And really, really thanks to whole team. So, உங்க ரெண்டு பேருக்குமே எங்க சார்பா வந்து பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறோம் and hearty congratulations in advance. Super successful ஆ ஸ்டார்ட் ஆனது அப்படியே வந்து 100th எபிசோட் 200, 500 னு சொல்லிட்டு நம்ம நிறைய செலிப்ரேஷன்ஸ்ல எல்லாமும் திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆவலா வந்து காத்துட்டு இருக்கோம். So, thank you so much. இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்து செம்ம ஜாலியா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. Thank you so much. So, இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ் இலக்கியா குடும்பத்தில இருந்து இலக்கியா அண்ட் கௌதம் வந்து கலந்துகிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் ஸ்வேதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் புமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.